வணக்கம். ஆப்பிளின் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னோடய பேர் ராபின். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஐடியூன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு iOS வெர்ஷனுக்கு ப்ராப்பராக அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக நான் உங்களுக்கு iOS 12.1.4 ரிலீஸ் ஆனப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாதிரி நீங்கள் இந்த வெர்ஷனை வந்து ஐடியூன்ஸ் யூஸ் பண்ணி அப்டேட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஓடிஏல பண்ணும்போது, ஓவர் தி இயர் அப்டேட்டில் பண்ணும்போது 300 MB 400 MB இந்த மாதிரி கம்மியாக தான் உங்களுக்கு வரும். பட் இதில் நீங்கள் பண்ணும்போது இன்கேஸ் உங்கள் ஃபோனில் ஏதாவது ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்குது, ரீஸ்டார்ட் ப்ராப்ளம் ஏதாவது இருக்குது, ஆப் கிராஷிங் இஷ்யூஸ், பேட்டரி ப்ராப்ளம், இந்த மாதிரி எந்த இஷ்யூஸ் இருந்தனாலும் இதில் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐடியூன்ஸ் மூலமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எல்லா விதமான சாஃப்ட்வேர் இஷ்யூஸையும் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணும் அப்படிங்கிறதுனால ஐடியூன்ஸ் மெத்தடில் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் நிறைய பேர் வந்து கரெக்டாக பண்ணியிருந்தீங்க. ஒரு சிலர் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க, இந்த மாதிரி இது அப்டேட் பண்ணதுக்கப்புறம் டேட்டா வந்து எனக்கு டெலீட் ஆயிடுச்சு, நான் தப்பாக பண்ணிட்டேனோ நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சில டவுட்ஸில் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவை நான் குயிக்காக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த வெர்ஷனுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபியூச்சரில் வரக்கூடிய எல்லா விதமான iOS வெர்ஷன்ஸையும் ஐடியூன்ஸ் மூலமாக அப்டேட் பண்ணும்போது இந்த ப்ரொசீஜரை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ப்ளஸ் உங்களுக்கு ஐடியூன்ஸில் எப்படி அப்டேட் பண்ணுறோம் அண்ட் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அப்டேட் பண்ணுறது, பேக்கப் ரீஸ்டோர் பண்ணுறது, எல்லாத்துக்குமே வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஐஃபோன் ஒரு ஐபேடை கனெக்ட் பண்ணின உடனேயுமே உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஐஃபோன்ஸ் ஆப்பிள் சர்வரோட செக் பண்ணிவிட்டு iOS என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஐடியூன்ஸ் மூலமாக இந்த பாப்பப் வந்து உங்களுக்கு காமிக்கும். இந்த டயலாக் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் நான் உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் வெர்ஷன் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. நீங்கள் டவுன்லோட் ஒன்லின்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ ரைட் நவு நீங்கள் வைஃபைல இருக்கீங்க, உங்களோட லேப்டாப்பில் பண்ணுறீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ தேவையோ அப்போ அப்டேட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் எப்படிங்கிறத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். ஸோ இல்லை நீங்கள் இப்போவே டவுன்லோட் அண்ட் அப்டேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் அண்ட் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டயலாக் பாக்ஸை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன்ஸ் என்னென்ன உங்களுக்கு வந்து பாப்பப் ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அண்ட் ஐஃபோனை வந்து நீங்கள் அன்லாக் பண்ணீங்க அப்படின்னா தான் இந்த ஐஃபோன் சிங்க் வந்து ஆகும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஐஃபோன் சிங்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவோம். அதுக்கு மெயின் ரீசன் அந்த எரர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஐஃபோன் அன்லாக் பண்ணீங்க அப்படின்னா தான் ஐடியூன்ஸோட உங்கள் சிஸ்டம் வந்து ரெகக்னைஸ் ஆகும். இல்லைனா ஒரு எரர் மெசேஜ் மட்டும் பார்ப்பீங்க, அதை படித்து பார்த்தீங்கனாலும் இந்த விஷயத்தை தான் சொல்லும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டுங்கிறது வந்து செக் ஃபார் அப்டேட்னு இருக்கும். இன்கேஸ் நீங்கள் உங்கள் ஐஃபோனை கனெக்ட் பண்ணி ப்ராப்பராக ஆப்பிள் சர்வரோட அப்டேட் ஏதாவது செக் பண்ணல அப்படின்னா நீங்கள் இதை இந்த ஆப்ஷன் வந்து செக் ஃபார் அப்டேட்டுங்கிறது கொடுக்கலாம். இங்கே ஆல்ரெடி செக் பண்ணி உங்களுக்கு இந்த வெர்ஷன் காமிச்சிட்டதுனால இப்போ ரைட் நவ் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதை கொடுத்தோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு டவுன்லோட் வந்து ப்ரொசீட் ஆகும். இதில் உங்களுக்கு ஃபைன் மை ஐஃபோன் ஆஃப் பண்ண சொல்லியோ வேறு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி எரர் மெசேஜ் எதுவும் உங்களுக்கு வந்து கேட்காது. ரீஸ்டோர் ஐஃபோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து கண்டிப்பாக உங்களோட ஃபைன் மை ஐஃபோனை வந்து ஆஃப் பண்ணணும், அப்போ தான் ரீஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும். இதுவும் பார்த்தீங்கன்னா அப்டேட் மாதிரி ஆப்பிள் சர்வர் செக் பண்ணி லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய iOS வெர்ஷனை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அங்கேருந்து டவுன்லோட் பண்ணி அந்த காப்பியை அப்படியே உங்கள் ஃபோனில் ஃப்ளாஷ் பண்ணுற மாதிரி, க்ளீன் இன்ஸ்டலேஷன் மெத்தட்ல நீங்கள் பண்ணுற மாதிரி இதை பண்ணோம். ஸோ ரீஸ்டோர் ஐஃபோன் அப்படிங்கிறது உங்களோட எல்லா டேட்டாவையும் டெலீட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன். நீங்கள் உங்கள் டேட்டாலாம் இப்போ எதுவும் தேவையில்லை, ஆல்ரெடி பேக்கப் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணலாம். இந்த டியூட்டோரியல் மட்டும் இல்லாமல் ஃபோனில் நீங்கள் எந்த iOS சேஞ்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஐடியூன்ஸில் எப்பொழுதுமே ஆட்டோமேட்டிக் பேக்கப் வந்து நடந்துகிட்ருக்கும். அப்படி நடக்கலைனாலும் ஒரு சேஃப்டி மெஷருக்காக நீங்கள் பேக்கப் நவுன்னு கொடுத்து கண்டிப்பாக பேக்கப் எடுத்துட்டு தான் இந்த ப்ரொசீஜர் எதையுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ லேட்டஸ்ட் பேக்கப் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு டைம் ஸ்டாம்ப் காமிக்கும், இதை பார்த்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். நான் திஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னு செட் பண்ணியிருக்கேன். அண்ட் என்கிரிப்ஷன் வந்து ஆஃப் பண்ணியிருக்கேன் பிகாஸ் இந்த இதிலேயே கீழே உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அக்கௌண்ட் பாஸ்வேர்ட்ஸ் ஹெல்த் அண்ட் ஹோம் கிட் டேட்டா எல்லாமே பேக்கப் ஆகிக்கும் இதில் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களோட பேக்கப் வந்து என்கிரிப்ட் ஆகணுமா வேண்டாமாங்கிறத நீங்கள் இங்கே முடிவு பண்ணிக்கலாம். iCloud-ல நீங்கள் ஆல்ரெடி பேக்கப் எடுத்துகிட்ருக்கீங்க, ரெகுலராக ப்ரீமியம் ஸ்டோரேஜில் இருக்கீங்க, 20 GB மேலே ஸ்டோரேஜ் வந்து பே பண்ணி வாங்கிட்டுருக்கீங்கன்னா நீங்கள் இந்த iCloud பேக்கப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரைட் நவ் இந்த அப்டேட் பார்த்துட்டோம். ரீஸ்டோர் ஐஃபோன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இந்த செட்டிங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க உங்களோட iOS லேட்டஸ்ட் வெர்ஷனை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஃபைலை வந்து நீங்கள் இதில் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறீங்கும்போது உங்களோட கீபோர்டில் இப்போ ரைட் நவ் நான் மேக்கில் இருக்கேன், இதில் ஆல்ட் ஆப்ஷன் கீ அப்படிங்கிறத அழுத்தி பிடிச்சிட்டு அப்டேட்னு கொடுத்தோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு எந்த ஃபோல்டர்லேருந்து அந்த iOS ஃபைலை IPSW சொல்லிட்டு அந்த ஃபைல் முடியும், அந்த ஃபைலை செலக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் இன்கேஸ் இந்த மாதிரி மேனுவலாக பண்ணணும் அப்டேட் அப்படின்னா நீங்கள் இப்படி பண்ணலாம். ரீஸ்டோர் ஐஃபோன் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி ஆப்பிள் சர்வர்லேருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணிடும். இன்கேஸ் நீங்கள் விண்டோஸில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் இந்த அப்டேட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரௌசர் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும், அதை பார்த்துக்கங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இந்த பேக்கப்புங்கிறது மறக்காமல் நீங்கள் பேக்கப் எடுக்கணும். அந்த பேக்கப்பை வந்து ஒன்ஸ் நீங்கள் OS வந்து கம்ப்ளீட் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, இப்போ ரீஸ்டோர் பண்ணணும் அந்த பர்டிகுலர் பேக்கப் அப்படின்னா நீங்கள் இந்த ரீஸ்டோர் பேக்கப்புங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணலாம். இதை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களோட ஃபைன் மை ஐஃபோன் வந்து
நீங்கள் ஆஃப் பண்ணி வைக்கணும். இது ஒன் ஆஃப் த மெயின் செக்யூரிட்டி ஃபீச்சர். ஸோ ஃபைண்ட் மை ஐஃபோன் ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்கள் இந்த ரெண்டு விதமான ரீஸ்டோர் ஆப்ஷனையும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோதாங்க. இது வந்து உங்களுக்கு ஜென்ரலாக ஐடியூன்ஸ் மூலமாக எப்படி அப்டேட் பண்ணலாம், எப்படி க்ளீன் இன்ஸ்டால் பண்ணலாம், அண்ட் எப்படி வந்து பேக்கப் எடுக்கணும், ரீஸ்டோர் பேக்கப் எடுக்கணும் அப்படிங்கிற டியூட்டோரியல். ஸோ நம்மளுக்கு இன்றைக்கி தேவையானது பார்த்தீங்கன்னா எப்படி அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி கரெக்டாக பண்ணுங்கள், தப்பாக பண்ணிடாதீங்க. டேட்டா வந்து லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படியே லாஸ் ஆனாலும் ரிகவர் பண்ணுறதுக்கு எப்போ நீங்கள் பண்ணினாலும் மறக்காமல் பேக்கப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த க்ளீன் இன்ஸ்டலேஷன் ஆர் அப்டேட் எதுனாலும் நீங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணணும். ஸோ இந்த சின்ன டியூட்டோரியல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.